திரைப்பட பாடல் உண்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே. அது திரைப்பட பாடலுக்கு சரி. ஆனால் அந்த பாட்டுடைய கருத்தை வேதாகமத்தோடு ஒப்பிடும் போது வேத வசனம் சொல்கிறது, ஆதாமுக்குள்ளாக பிறந்த அனைவருமே சிறு வயதிலிருந்தே பாவிகளாக இருக்கிறார். ஒரு முறை பஸ்ல பயணம் செய்யும் போது என்னுடைய முன்பு பஸ்ஸுக்கு முன்பாக ஒரு குடும்பம் இருந்தது. அவருடைய கையில் ஒரு 3 அல்லது 5 மாதமான ஒரு சிறு குழந்தை இருந்தது. அது தன்னுடைய தாயுடைய மன்னிக்கும் பக்கத்து சீட்டில் இருந்த ஒரு அம்மாவுடைய தலைமையிலே பிடித்து இழுக்கிறது. இவள் கையை விலக்கு வளர்க்க அந்த கோபத்தை காட்டுவது போல் அது அந்த தலைமையிலே பிடித்து இழுக்க முயற்சிக்கிறது. பாருங்கள், அந்த சிறு வயதிலிருந்தே மீற வேண்டும், செயலாற்ற வேண்டும், கோபத்தை காட்ட வேண்டும், பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு மீற வேண்டும் சுவாவும் எண்ணம் இயல்பாக இருக்கிறது. அதுதான் வேத வசனங்கள் மனிதன் இருதய சிறு வயதிலிருந்தே பொல்லாதல்ல ஆதியாக 8:21 சொல்வது. இப்படி மனிதன் சிறு வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவருடைய ஆதியை பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் அந்த சோகத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி மாறி போனதாக பார்க்கின்றோம். இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? ஒருவேளை பாவியாக இருந்தால் மட்டும் போதும், அது அப்படியே போய்விடும் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பாவத்திற்கு ஒரு விளைவு இருக்கிறது. இன்னும் சில வேளை ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த சுவிசேஷம் சொல்லும் போது சிலர் இப்ப சொல்றாங்க, சில தத்துவ ஞானிகள் பாவம் ஒன்று கிடையாது அப்படி சொல்லாது, யாரை பாவின்னு சொல்லாது, ஒன்னை பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, உலகத்தில் யாருமே பாவி கிடையாது. கேட்க வேண்டிய கேள்வி, உலகத்தில் யாருமே பாவி இல்லை என்றால் எப்படி குற்றங்கள் பெறுகின்றன? எதற்கு போலீஸ் ஸ்டேஷன் பெறுகின்றது இல்லையா? ஆண்டுதோறும் இந்தியாவிலே அல்ல உலகம் பார்க்கமானால் புதிய புதிய இடங்களிலே காவல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. எதனால்? குற்றம் பெறுகிறது. ஆகவே இந்த குற்றம் பெறுவதற்கான மூல காரணம் மனிதனுக்குள்ளா இருக்கிற பாவ சோகம். சட்டம் ஒருவேளை அதை குற்றம் என்று சொல்லலாம், வசனம் அதை பாவத்தினுடைய விளைவு என்று சொல்கிறார்கள். ஆகவே பாவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய ரீதியில் என்னென்ன விளைவுகளை கொண்டுள்ளது என்றால், அவன் ஆவிக்குரிய நிலையிலே மறித்தவனாக இருக்கின்றான். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்ற வார்த்தை இந்த இடத்திலே என்ன பொருளை தருகிறதால், பிரிவு என்கிற பொருளை பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால், பாவத்தின் சம்பளமாக மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான், தேவனுடைய உறவிலிருந்து பிரிக்கப்பட்டான், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். சரீர மரணத்தை மட்டும் அது சொல்லவில்லை. ஆகவே மரணம் என்ற வார்த்தையை பைபிளை படிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டியது, அடிப்படையிலே தேவனை விட்டு பிரிதல் இல்லையா? சரீர மரணம் என்பது மனிதன் மனிதனை விட்டு பிரிக்கின்றான் இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து போறார் என்றால் அந்த மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள புற மனிதர்களோடும் உலகத்தில் உள்ள மற்றவர்களோடும் பிரிக்கப்படுகிறார். அது சரீர மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனிடம் இருந்து பிரிக்கப்படுது. நித்திய மரணம் என்பது நகரத்தில் அவர் நிரந்தரமாக உலகத்தின் அனைத்து இயல்புகளிலிருந்தும் தேவ ஐக்கியத்திலிருந்தும் பிரிக்கப்படுவதை சொல்கிறார். ஆகவே பாவத்தின் மூலமாக அவர் நரகத்திற்கு பாய்ச்சியவனாக மரணத்தில் இருக்கின்றான், நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றான், நரகத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்ததாக இதை நீங்கள் சொல்ல வேண்டும், பாவத்தை குறித்து சொல்ல பின்பு பாவத்தினுடைய விளைவுகளை சொல்ல வேண்டும். அதற்கு இந்த 2 வசனங்கள் இருந்தால் ஏராளம் வசனம் இருக்கிறது, உங்கள் நோட்டில் இருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாவி தன்னைத்தான் ரட்சிக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் இல்லையா? செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் டேஞ்சரஸ் என்று இன்றைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல. கொரோனா வந்த போது உலகம் என்ன சொன்னாங்க, டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க, சொந்த மனுஷன் இருக்காங்க என்று சொல்வாங்க. அது கொரோனாவுக்கு மட்டுமல்ல, எல்லா நோய்க்கும் அப்படித்தான். ஆகவே அதே போலதான் பாவி தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. நரகத்திலே இருக்கிறவர்களும் தன்னைத்தான் மேலே கொண்டு வர முடியாது, அதுபோல் கிணத்திலே விழுந்தவர்களும் தன்னைத்தானே மேலே வர முடியாது. அதுக்கான வசனங்களை அவர்களை சுட்டி காட்ட வேண்டும். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். என்ன இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15:5 இருக்கிறது, என்னை இல்லாமல் கூட எதுவும் செய்ய முடியாது. படிங்கள் அவசரத்தை யோவான் 15:5. நாம் நேற்று செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் எந்த கனிகளை கொடுப்பான்? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லினார். அதாவது மனிதன் பாவத்தில் இருக்கிற மனிதன்
தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டிய சிலர் தங்களை சுய முயற்சியினால் தங்களை மீட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது மனிதனை நீதி கேட்டு அடுத்தான சந்தேகம் கடந்த சில பிரச்சனைனா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தங்களை மீட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தங்களை மீட்டுக் கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏசாய 64:6 படிப்பவர்களாயும் மனிதன் நற்கையில் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒருபோதும் நாம் செய்த புண்ணியங்கள் நம்மை வெப்புக்கு நேராக வழிநடத்தாது. சிலர் ஆண்டுதோறும் ஏழைகளுக்கு சிறப்பான உதவிகளை வாரி வழங்குவார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வது தவறு என்று பைபிள் சொல்லவில்லை, கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் அது ஒரு மனிதனை ஆத்தும மீட்புக்கு நேராக கொண்டு வராது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அவசரத்தை படிங்க, ஏசாயா 64:6. நீதிகள் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தாது என்று சொல்ல முடியும். சிலர் புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் போவாங்க, எந்த புண்ணிய தலங்களுக்கு போறாங்க, அங்க போய் குளிக்கிறாங்க, எல்லாம் நல்லதுதான். இணைக்கப்பட முடியாதவனாக இருக்கின்றார்.
அப்படியானால் இவரை யார் இணைக்க முடியும் என்றால் பாருங்கள், கிறிஸ்து மட்டுமே பாவி தேவனோடு இணைக்க முடியும். படத்தை நீங்க எப்படியும் போடலாம், சிலர் வந்து பாவி ஆண்டவர் இங்கே பாவியை இணைப்பதாக சொல்வார்கள், சிலர் பாவி என்கிற இதை இந்த பக்கம் வைத்துவிட்டு சிலுவையின் இந்த பக்கம் வைத்துவிட்டு மறுபக்கத்திலே தேவனை வைப்பார்கள். ஆகவே தேவனுடன் மனிதனை இயேசு கிறிஸ்து ஒப்புரவு செய்கிறார் என்று கூறுவார்கள். எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனையும் தேவனையும் ஒப்புரவாக்க முடியும். ஏனென்றால் தேவ கோபாக்கினை பாவியாக மனிதன் மீது இருந்த போது அதற்கான பரிகாரத்தை நிவர்த்தி கிறிஸ்து செய்தபடினாலே எந்த பாவி மறந்திருக்கின்றாரோ அவனை பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்து ஒப்புரவாக்குகிறார் இல்லையா. ஒப்புரவாகுதல் மத்தியஸ்தம் தெரியல, ரெண்டு பேருக்கு எதிராக எதிரான எதிர்நிலையில் இருப்பார்களாயில் அவர்களை மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் தேவை. அவர் இந்த ரெண்டு பேரையும் ஆணை செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்து பிதாவாகிய தேவனோடு மனிதனை ஒப்புராக செய்கிறார். ஆகவே பாவியில் இந்த பாவத்தின் உண்டான விளைவிலிருந்து மனிதனை மீட்புக்கு நேரம் அழைத்து செல்வதற்கு மத்தியஸ்தர் தேவைப்படுகின்றார். அந்த மத்தியஸ்த பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தவராக இருக்கின்றார். அடுத்ததாக பாவி ரட்சிக்கப்படுதல், நீங்கள் இவைகளை சொல்லி வரும்போது நீங்கள் சரியாக இந்த சுவிசேஷத்தை பாவி பாவத்தின் சம்பளம் பாவத்திலிருந்து விடுபட மனிதனாக முடியாது, கிறிஸ்து நான் முடியும், கிறிஸ்து மனிதனை ஒப்புருவார் வல்லமை விடுவார் போதுமான என்று சொல்லும் போது பரிசுத்தாவியான அருள்களாய் செயல்படுவதற்கு அவன் அனுமதித்தார் அவன் நிச்சயமாக இயேசுவே தேடுவார். அப்போது நீங்கள் அவனுக்கு ஒரு சொல்ல வேண்டியது அவன் ஆண்டவரை விசுவாசிக்க சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்றால் எழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ ஒரு வீட்டாரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படியானா கிறிஸ்து விசுவாசிக்கின்றவன் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார் என்பதை நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். இன்னொரு அருமையான வசனம் இருக்கிறது, அதை படியுங்கள். ரோமர் 10:9-10 மிக இதுதான் ரட்சிப்பை குறித்து மிக தெளிவாக சொல்கிற ஒரு வயது வசனம் போது என்று கூட சொல்லலாம். இது ஒருவரை ஒருவர் நீங்கள் இந்த வசனத்தை படித்தால் நீங்கள் ரட்சிப்பை குறித்து தெளிவடைய முடியும். நம்ம ஒரு சில வசனங்கள் தான் பார்க்கிறோம், பயன் ஒரு சில வேறு சில வசனங்கள் இருக்கிறது. இது போக நீங்களும் பயனை படித்து வாசித்து ஒருவனுக்கு சுவிசேஷங்களுடைய சில வசனங்களை புரிந்து கொள்ளலாம். அந்த மெத்தேடு தான் எந்த மெத்தேடு பாவி பாவி என்பதை உணர்த்தப்பட்டாக வேண்டும். பாவத்திலிருந்து மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்தியாக வேண்டும். பாவத்திலிருந்து விடுபட இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்கள் உணர்த்தியாக வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 10:9-10 வசனங்களை படியுங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே கேட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்றும் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், அடிப்படையில் சபையிலே சொல்லும்போது ஆண்டவரிடம் சொல்லும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். சபையிலே சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, தேவன் சொல்லாலும் சரியா, இது அவனுக்கு ரட்சிப்பாக மாறுகிறது. அடுத்ததாக ரட்சிக்கப்பட்ட மனநிலை, ரட்சிக்கப்பட்டாச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அப்படியானால் அவனுடைய நிலை என்ன, அவன் தேவனுக்கு என்ன நிலை உடனடியாக பார்க்கும்போது
உடனடியாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கொலோசியர் 1:14 படியுங்கள். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பார். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு, அதாவது அவருடைய ரத்தத்தினாலே என்றால் அவருடைய மரணத்தினாலே என்பது அதனுடைய பொருள். எபிரேயர்கள் அவருடைய ரத்தத்தினாலே என்று சொன்னால் அந்த எபிரேய மொழி இலக்கணப்படி அது மரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆகவே ரத்தம் சிந்துதல், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவரின் ரத்தம் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அதை மரணம் என்று புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு சரியான புரிந்து கொள்வதை கொடுக்கும். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு எதை கொண்டிருக்கிறது? பாவ மன்னிப்பை கொண்டிருக்கிறது. அடுத்தது அது நித்திய ஜீவனை தருகிறது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் யோவான் 3:16 என்ன படித்தோம்? தேவன் தன்னை ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் நித்திய ஜீவன் உண்டாகிறது. அடுத்து அவன் நீதிமானாக்கப்படுகிறான். தேவனுடைய சமூகத்தில் பாவியாக இருந்தவன் கிறிஸ்துடைய மரணம் தன்னால் தன்னுடைய பாவத்தை போக்குறது என்று நம்புவானாயி தேவனால் அவன் நீதியுள்ளவனாக அறிவிக்கப்படுகிறான். இல்லை, அவன் குற்றவாளிகள் ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை எல்லா அதிகாரமுடைய ஒரு நீதிபதியோட சொல்வாரனால் அந்த நீதிபதி அவனை மன்னித்தால் மன்னித்ததுதான். அதுபோலத்தான் தேவன் உடனடியாக அந்த பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாக மாற்றுகிறார். எல்லாத்தையும் மேலாம் ஒரு பாக்கியம் அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான் தான் முக்கியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுவது கூட நான் தேவனுடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டவன் நமக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. எந்த ஒரு பிள்ளை பெற்றோரும் அன்புள்ள பெற்றோரும் மனநல உள்ள ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையிலும் போட மாட்டாங்க, அக்னியில போட மாட்டாங்க. ஆகவே வேறு அவசரங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே அவர் ரட்சிக்கப்பட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினான் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்தது ரட்சிக்கப்பட்டவன் அடிக்கடி சில வசனங்களை ஆரம்ப கட்டத்திலே விசுவாச வளர்ச்சிக்கே தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை நீங்கள் அவர்களுக்கு பட்டியலிட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய உங்களுடைய நோட்டில் ஒரு சில நோட்டுகள் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் படியுங்கள். அதை நீங்கள் சுவிசேஷம் சொல்பவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வகுப்புக்காக நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இங்கே படிக்கலாம். ரோமர் 5:8 படியுங்கள். ரோமர் 5:8 இந்த வசனங்கள் மட்டுமல்ல, ஏராளமான வசனங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே அவர்களை தியானிப்பதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனங்கள். அப்பதான் அந்த விசுவாசம் பலப்படும், பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர்களுக்குள்ளாக வளரும். அவனுக்கு பாவத்திலிருந்து விடுபட தன்னைத்தான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும். பாவத்திலிருந்து மீட்கப்படவில்லை என்றால் அவன் நரகத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அதற்கு முன்பாக உணர்த்த வேண்டும். அத்தோடு பாவிகளை ஆண்டவர் மீட்பதற்காக அவன் ஒருவரை ரட்சகர் என்று சொல்ல வேண்டும். இதை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு மீட்பு அவன் தேவனுடைய பிள்ளை என்பதையும் சொல்ல வேண்டும். இதுவரை நாம் சுவிசேஷம் சொல்வதை குறித்து பார்த்து விட்டோம். இது மெத்தடாலஜி, எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பித்து எப்படி முடிப்பது. பாவியாக ஆரம்பித்து பாவியாக இருக்கிறவர்களிலிருந்து ஆரம்பித்து அவர் ரட்சிக்கப்படுகிற ஸ்டெப் வரை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்ல வேண்டும். இதே இதனால் சுருக்கமாக ரோமர் நிருபத்தில் இருந்து மட்டும் உங்களுக்கு சில வசனங்களை சொல்லி சொல்வேன். அந்த மெத்தடை கூட நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தலாம். ரோமர்லிருந்து அதாவது ரோமர் நிருபத்தை வைத்துக் கொண்டே ஒருவருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். அந்த பாடம் என்னென்றால் நீதிமன்ற ஒருவரும் இல்லை, அதற்கு நீங்கள் எந்த வசனத்தை விடுக்கலாம் என்றால் நம்ம ஏற்கனவே படித்த ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவனையே அற்றுவிடாதார்கள் அந்த வசனத்தை சொல்லலாம். அடுத்தது பாவத்தின் சம்பளம் மரணம் என்றதுக்காக ரோமர் 6:23 சொல்லலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த வசனத்தை சொல்லி பாவத்துக்கு தண்டனை உண்டு என்பதை உணர்த்தலாம். அடுத்தது ரோமர் 5:8 படிக்கும் போது நாம் ஏற்கனவே படித்த வசனம் தான், அது மீண்டும் படிங்கள். பாவத்துக்கும் பாவிகளுக்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை நான் சொல்லலாம். ரோமர் 5:8 ரொம்ப முக்கியமான வசனம். நான் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து மரித்தார். சிலர் சொல்றாங்க
நான் ரட்சிக்கப்பட்டு நான் நல்லவனா பரிசுத்தமாகும்போது சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கிறிஸ்துவன் வருவதற்கு பரிசுத்தம் தேவையில்லை. பாய்வராக இருக்கும் போதே இயேசு மரித்தார் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா போதும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்பதை நாம் உணர்த்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் என்பதை நாம் ரோமர் 10:9 வசனங்களில் படித்து காட்டிக் கொடுக்க வேண்டும். இப்படமாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு முறை உண்டு இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்வார், எல்லாத்துக்கும் ஒரு முறை இருப்பார், முடிவெட்டுறது கூட ஒரு முறை இருக்கு இல்லையா? முடிவெட்டுறது கடைக்கு செல்றோம்னு வச்சுருங்க, கண்டமேலையும் வெட்ட முடியாது, அதை வெட்டுவதற்கென்றே ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின் அடிப்படையில் தான் அமெரிக்கத்திற்க பணியை செய்ய முடியும். இல்லை, நகத்தை வெட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. எதையும் எந்த ஒரு பணி, துணி நம்ம டெய்லர் போனோம்னா எங்கேயும் சட்டை வெட்டி ஸ்டிச் பண்ண முடியாது, ஏதோ அதற்கென்று ஒரு முறை இருக்கு. அதே போலத்தான் சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் சொல்லும் போதுதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள், இயேசு ஏற்றுக்கொள்வார்கள், மனிதர்கள் அதிகம் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே இந்த மெத்தடை அடிப்படையில் நீங்கள் வகுப்பில் படித்தால் மட்டும் போதாவது பயிற்சி எடுக்க வேண்டும். எளிதாக வராது, படித்து வைத்த உடனே அது அப்படியே நீங்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மெத்தடை தான் நீங்கள் சொல்லி பழக வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் வந்துடும். கேட்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீங்க புரியும். அதில் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையினாலே அநேக ரட்சிக்கப்படுவதற்கும் இந்த கேள்விகளை போது கேட்கலாம், அல்லது நீங்கள் அடுத்த வகுப்பில் கேட்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னோமாக உங்களுடைய நோட்டை மீண்டும் மீண்டும் வாசிங்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத அவசரங்களை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்த பின்பு சில வசனங்களை நீங்கள் மனப்பாடமாக செய்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்காது, பைபிள் கையில் இருக்காது சில இடம். அப்படியான இடங்களில் நீங்கள் வசனங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லது அவருடைய கையில் பைபிள் இருந்தால் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் சொன்னால் அவங்க அதை எடுத்து வாசிக்க முடியும். ஆகவே பைபிள் நீங்கள் பைபிள் வசனங்களை நீங்களும் அறிந்திருக்க வேண்டும்.